இப்போ கோன் கொடுத்திருக்கு பாகத்துல கோன் பேஸ் டயாக் கொடுத்திருக்கு 50 mm ஹைட் கொடுத்திருக்கு 60 mm ரெஸ்டிங் ஆன் VP னு கொடுத்திருக்கு இதோ கவனிங்க தி ரெஸ்டிங் ஆன் VP அப்படினு கொடுத்திருக்கு அதான் முக்கியம் எல்லாரும் HP ல வச்சு போட்டோம் இப்போ ப்ராப்ளம் சம்பந்த சாலிட் ரெஸ்டிங் ஆன் VP அந்த இன்க்ளைன்ட் VP VP க்கு இன்க்ளைன் கொடுத்திருக்கு VP ல ரெஸ்ட் ஆயிருக்கு கொடுத்திருக்கு அப்ப VP ல ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் இது HP இது VP இதுவரைக்கும் இதுல உட்கார்ந்திருந்தா இன்க்ளைன்டா இருந்து போட்டோம் இப்போ என்னன்னா இதுல போய் உட்கார்ந்திருக்கு VP ல உட்கார்ந்திருக்கு இதுக்கு இன்க்ளைன்டா இருக்கு இதுக்கு ஆங்கிள் கொடுத்திருக்கு ஆக்சஸ் இன்க்ளைன் 45 டிகிரி கொடுத்திருக்கு இதுக்கு இன்க்ளைன்டா உட்கார்ந்திருக்கு இதுல ஆக்சஸ் இன்க்ளைன்டா இருக்கு இந்த பேஸ் கார்னர்ல ஒரு பாயிண்ட்ல உட்கார்ந்திருக்கு இப்போ ஆக்சஸ் இன்க்ளைன்டா இருக்கு அப்படி கொடுத்திருக்கு நமக்கு அதனால என்ன பண்ணணும் அப்படினா இப்போ இருந்ததுனாலே இத இப்படி நேரா ஆக்கணும் நேரா ஆக்கி அப்படியே VP ல நேரா ஆக்கி அங்க இருந்து அப்படியே போட வேண்டியதா அங்கிருந்து பார்த்தா சர்க்கிள் தெரியும் அதான் மேல போட்டிருக்கேன் வீக்கில உட்காந்துருக்குன்னா மேல ரவுண்ட் போடணும் அங்கிருந்து ஆரம்பிக்கணும் மேல ரவுண்ட போட்டாச்சு இதுல கெட்டா பிரிச்சுக்க சர்க்கிள் கெட்ட ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கணும் ரேடியஸ் 30 mm அதை கொடுத்துட்டு 50 இப்போ 50 mm டயாமீட்டர் கொடுத்துருக்கு 25 mm ரேடியஸ் எடுத்து போடணும் 25 mm ரேடியஸ் சர்க்கிள் போட்டுருங்க போட்டு சர்க்கிள் எட்டா பிரிச்சு எட்டா பிரிச்சு நீ எப்படி செடி என்ன மார்க் பண்ணிக்கிறீங்க அங்க போனதால டேஷ் கட்டாது சரி இப்போ இது இருக்கு இத இங்க இருந்து பார்க்கறனால ரவுண்ட் இதுல தெரியுது மேல இருந்து பார்க்கறோம் மேல இருந்து பார்த்தா கீழே முக்கோணம் ஆகும் அதனால கீழே முக்கோணம் இப்படி கூட இந்த ஷேப்ல வரும் அதனால இந்த ஷேப்ல கீழே முக்கோணம் போட்டா போட்டா போட்டு இந்த ஓ இங்க வரும் இந்த இடம் ஓ வரும் இப்போ ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு இப்படி இருக்கு நம்ம ஏபிசிடி இப்படி போட்டோம் ஏபிசிடி அதனால மேல உள்ள லெட்டர்லாம் தெரியும் கீழே உள்ள லெட்டர்லாம் தெரியாது மேல உள்ள லெட்டர் என்னன்னா இருக்கும் அதெல்லாம் தெரியாது இப்போ ஏ தெரியும் அந்த பக்கம் இ தெரியும் பாக்கி பி சி டி மூணு தெரியாது அதனால மூணு பிராக்கெட்ல போட்டோம் பாக்கி மேல உள்ளது இ தெரியும் எஃப் ஜி ஹெச் தெரியும் அதனால எஃப் ஜி ஹெச் போட்டாச்சு இந்த முக்கோணம் போட்டாச்சு தலைக்கு போட்டாச்சு இங்க உள்ள ஜெனரேட்டர் எல்லாத்தையும் இந்த ஜெனரேட்டர் எல்லாம் போடணும் போனு ஜெனரேட்டர் போட்டாச்சு இப்ப இந்த போன் தான் என்ன ஆகும் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது மேல இருந்து பார்த்தோம்னா இது எப்படி தெரியுது இது போட்டோம் இதுதான் நம்ம திருப்பி போகணும் ஒர்க் இந்த இதை திருப்பி போகணும் இந்த ஆப்ஜெக்ட் இருக்க ஆங்கிள் ஆக்சிஸ் கொடுத்துருக்கு இதுல ஆக்சிஸ் கொடுத்துருக்கு ஆக்சிஸ் ஆங்கிள் கொடுத்திருக்கேன் கீழே 45 டிகிரி டு VP னு கொடுத்திருக்கேன் அதனால 45 டிகிரி VP இதுல 45 டிகிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட் டோட்டல் லெந்த் அது எவ்வளவு இருக்கோ அதை எடுத்து பாதி பாதி மேல பாதி கீழே பாதி வைக்கணும் நம்ம சஸ்கொயர் வச்சு சஸ்கொயர் வச்சு மேல பாதி கீழே பாதி வைக்கணும் இதெல்லாம் வைக்கணும் அப்ப இந்த பாயிண்ட் இங்க இருந்து இந்த இ பாயிண்ட் இங்க இருக்கு அதனால இ ஒன்னு இருக்கு இந்த பாயிண்ட் ஏ இந்த இடத்துல ஏ ஒன்னு இருக்கு இதெல்லாம் எடுத்து அங்க வைக்கணும் வெச்சிட்டு டோட்டல் லெந்த் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை அங்க கொடுத்துணும் ஆக்சிஸ் ஹைட் கொடுத்துருக்கு 70 60 கொடுத்துருக்கு இது 60 அந்த 60 எடுத்து தான் இங்க இருக்கு இந்த சேப்பர்ல கொடுத்துரும் இது 60 இப்போ நீங்க இது ஜாயின் பண்ணுங்க இது ஜாயின் பண்ணுங்க ஆக்சிஸ் ஹைட் வெச்சு ஜாயின் பண்ணி இந்த மார்க் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும் அதை என்ன கொடுத்துருக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதை மார்க் பண்ணிக்கணும் அதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதுல உள்ளதான் எடுத்து எழுதிக்கணும் இது A1 முடிஞ்சது அடுத்தது மேல ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும் இங்க இருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம்னா இந்த ஏ நேரா இந்த ஏ எடுக்கணும் இந்த ஏ இதோ இருக்கு இந்த ஏ இங்க இருக்கு இந்த ஏ நேரா இங்க இருந்து இந்த ஆங்கிள் போகணும் இந்த இடத்துல A1' அதே மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் ஆகி எடுத்து போகணும் B1' இதோ இருக்கு இந்த பி இந்த B1' இந்த பி இதோ இங்க இருக்கு B1' அதுக்கு சி இந்த சி சி இங்க இருக்கு C1' அடுத்தது டி D1' அதுல டச்சி வர்க்கு டச்சி கரெக்டா எல்லாம் இருக்கு எடுத்துட்டு H1' இங்க இருந்து எடுத்துக்கோ H1' இந்த பாயிண்ட் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இங்க இருந்து இருக்கு இப்படி இன்க்ளைன்டா இருக்கு இப்படி இன்க்ளைன்டா இருக்குனா நம்ம இங்க இருந்து பாக்குறோம் அப்படி இன்க்ளைன்டா இருக்கு நம்ம இங்க இருந்து பாக்குறோம் இங்க இருந்து பார்த்தா ஒரு ஆஃப் தெரியும் ஒரு ஆஃப் தெரியாது இன்க்ளைன்டா இருக்கு
இன்க்ளைன் தான் இருக்கு அப்படினா ஒரு ஆஃப் தெரியும் ஒரு ஆஃப் தெரியாது அதனால ஒரு ஆஃப் தான் போணும் ஒரு ஆஃப் போட வேண்டியது இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஆஃப் அதுதான் தெரியும் திருப்பி இந்த ஒரு ஆஃப் தெரியாது இந்த ஒரு ஆஃப் தெரியாது தெரியாது இதனால இந்த ஓ பாயிண்ட் அங்க இருக்கணும் இந்த ஓ பாயிண்ட் அங்க இருக்கணும் இது ஓ 1 டாஷ் இது இந்த ஜாயின் பண்ணனும் இது இந்த ஜாயின் பண்ணனும் பி பி இன்க்ளைன் இது வெல்கம் இந்த ஜெனரேட்டர்லாம் குறிச்சா குறிக்கலாம் குறிக்கலாம் இல்ல அந்த ஜெனரேட்டர் அந்த ஜெனரேட்டர்லாம் குறிச்சா குறிக்கலாம் குறிக்கலாம் இல்ல ரைட்டா போய் எடுத்து குறிச்சா குறிக்கலாம் அத எடுத்து இதே மாதிரி பண்ணு இந்த டாட்டல் பண்ணு இது ஒன் சைடு ஃபுல்லா தெரியும் ஒரு சைடு தெரியும் ஏன்னா ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு இது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு அப்படினா இதே மாதிரி இருக்குன்னா நாம இங்க இருந்து பார்க்கறது அவசியம் பண்ணிக்கலாம் இங்க இருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆப்ப பார்க்கலாம் அடுத்த ஆப்ப பார்க்க முடியும்